கிறிஸ்துவுக்குள் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பல பெண்கள் கூடுகையிலும் பல சகோதரிகள் கேள்வி பதில் நேரத்திலே இந்த ஒரு கேள்வியை கேட்பார்கள். நான் வேதத்தை படிக்கின்றேன், ஆனால் வேதம் எனக்கு புரிவதில்லை என்று சொல்லி, எப்படி வேதத்தை தெரிந்து கொள்வது, எப்படி அறிந்து கொள்வது என்று பலரும் கேள்விகள் கேட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சற்று நேரம் உங்களுக்கு புரியக்கூடிய விதத்திலே வேதத்தை எப்படி படிப்பது என்று நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகின்றேன். அதற்கு முன்பதாக வேதத்தை ஏன் படிக்க வேண்டும்? பல காரியங்கள் இருக்கிறது. ஒரு வேத பகுதியை உங்களுக்காக எடுத்து நான் வாசிக்க விரும்புகிறேன். 19ஆம் சங்கீதம் 7ஆவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கின்றேன். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதுமாயிருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலனுண்டு. இந்த 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவருடைய வசனத்தை படிக்கிறதுனாலும் கை கொள்ளுகிறதுனாலும் என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்டு என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. சுருக்கமாய் சொல்லுகிறேன். வசனம் 7இல் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது, பேதையை ஞானியாக்குகிறது, இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறது, கண்களை தெளிவிக்கிறது, அவைகள் நீதியுள்ளதாயிருக்கிறது, பொன்னிலும் பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதாயிருக்கிறது, தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதாயிருக்கிறது, அவைகளால் எச்சரிக்கப்படுகிறோம், அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. இவ்வளவு ஆசீர்வாதங்கள் வேத வசனத்தில் இருக்கிறது. சரி சகோதரிகளே, நீங்கள் அதிகம் படித்தவர்களோ சரியாக படிக்காதவர்களோ பள்ளிக்கு போகாத ஒரு நபராக இருந்திருந்தால் கூட நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஞானத்தை கேட்டால் இந்த வேதத்தை படிக்க அவர் கிருபை தருவார். எத்தனையோ ஸ்கூலுக்கே போகாத பெண்கள் பைபிள் படிக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். இது ஆண்டவர் தருகிற ஒரு ஞானம். சரி, இன்றைக்கு ஆண்கள் எல்லாம் இறையியல் கல்லூரியில் சென்று படிக்கிறார்கள், பல இடங்களில் சென்று வேதத்தை எப்படியோ கற்றுக்கொள்கிறார்கள். பெண்கள் இந்த வாய்ப்பு கிடைக்காமல் கஷ்டப்படுகிறார்கள். ஆகவேதான் நம்முடைய பைபிள் கால்ஸ் ஊழியத்திலே ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், முதியோர் எல்லாருக்கும் முழு வேதத்தையும் கற்றுக் கொடுக்கிறோம். நீங்களும் இன்றைக்கு சுருக்கமாக இந்த வேதத்தில் என்ன இருக்கிறது என்று கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். பரிசுத்த வேதமானது பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்று 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகங்களும் புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்களும் இருக்கிறது. மொத்தமாக 66 புத்தகங்கள். நீங்கள் கேட்கலாம், பைபிளை படிக்கிறேன், சங்கீதம் தான் புரிகிறது, நீதிமொழிகள் தான் புரிகிறது, மற்ற புத்தகங்களில் என்ன இருக்கிறது என்றே தெரியவில்லை என்று சொல்லுகிறது புரிகிறது. இன்றைக்கு உங்களுக்கு எளிமையாய் சொல்லித்தர விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகங்கள் இருக்கிறதே, அதை நாம் 4 பிரிவாக பிரிக்கலாம். நீங்கள் உங்கள் வேதத்தில் முதல் பக்கத்தில் உள்ள புத்தக அட்டவணையை, பழைய ஏற்பாட்டு ஆகமங்களின் அட்டவணையை சற்று திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த அட்டவணையிலே பழைய ஏற்பாட்டின் ஆகமங்கள், புதிய ஏற்பாட்டின் ஆகமங்கள் என்று 2 பிரிவு இருக்கிறது. இந்த பழைய ஏற்பாட்டின் ஆகமங்களில் 39 புத்தகங்கள் இருக்கிறதே, அதை 4 பிரிவுகளாக பிரிக்கலாம். முதல் 5 புஸ்தகம், ஆதியாகமம், யாத்திராகமம், லேவேராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த 5 புத்தகங்களை பஞ்சாகமங்கள் என்று சொல்லுவோம், இல்லை என்றால் தோரா என்று சொல்வது வழக்கம். இந்த 5 புத்தகங்கள் பஞ்சாகமங்கள். அதை அடுத்து யோசுவாவிலிருந்து எஸ்தர் வரைக்கும் உள்ள 12 புத்தகங்களையும் சரித்திர புத்தகங்கள் என்று நாம் சொல்லுவோம். யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, இந்த 5 புத்தகங்களை கவிதை புத்தகங்கள் என்று சொல்லுவோம். அவைகள் பாடலாக பாடக்கூடிய புஸ்தகங்கள். ஸோ பஞ்சாகமங்கள், சரித்திர புத்தகங்கள், கவிதை புத்தகங்கள். அதை அடுத்து ஏசாயாவிலிருந்து மல்கியா வரைக்கும் உள்ள புத்தகங்கள் தீர்க்க தரிசன புத்தகங்கள், பஞ்சாகமங்கள், சரித்திர புத்தகங்கள், கவிதை புத்தகங்கள், தீர்க்க தரிசன புத்தகங்கள். இந்த பஞ்சாகமத்தில் உள்ள 5 புத்தகங்களையும் எழுதியவர் மோசே. தேவன் சொல்ல சொல்ல கேட்டு மோசே இந்த புத்தகங்களை எழுதினார். இதற்கு பல ஆதாரங்கள் உண்டு. நான் ஒவ்வொரு புத்தகமும் என்ன சொல்லுகிறது என்று உங்களுக்கு சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் என்ன சொல்லுகிறது? ஆதியாகமத்தில் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் 4 செய்திகள் இருக்கிறது. ஒன்று, ஆண்டவர் எப்படி உலகத்தை படைத்தார், அந்த சிருஷ்டி. 2வது, மனிதன் எப்படி பாவம் செய்து விழுந்தான், அந்த வீழ்ச்சியை சொல்லுகிறது. 3வது, ஜலப்பிரளயம் வந்து எப்படி உலகம் அழிந்தது, அதன் பிறகு நோவாவுடைய குடும்பத்தார் எப்படி பலுகி பெறுகிறார்கள், ஜலப்பிரளயத்தை குறித்து சொல்கிறது. 4வதாக, பாபேல் கோபுரத்தை கட்டின பொழுது ஜனங்கள் எப்படி சிதறடிக்கப்பட்டார்கள். இந்த 4 காரியங்களை முதல் 11 அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். 12வது அதிகாரத்திலிருந்து 50வது அதிகாரம் வரைக்கும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு இவருடைய வாழ்க்கை சரித்திரம் கதை போல நீங்கள் படித்து விடலாம். அது மிக எளிதாக இருக்கும். மக்கள் எப்படி பெருகினார்கள் என்பதெல்லாம் சொல்லி அந்த ஆதியாகமும் முடிகிறது. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு செய்தார் அல்லவா, நான் உனக்கு கானானை தருவேன் என்று. இப்பொழுது கானானுக்கு செல்ல வேண்டும் மக்கள். யோசேப்பு மறுத்து விடுகிறார். ஆதியாகமத்திலே யாத்திராகமம் என்றால் யாத்திரை என்று பொருள். மக்கள் எகிப்திலிருந்து அடிமைகளாய் இருந்த எகிப்திலிருந்து புறப்படுகிற பயணத்தை சொல்லுகிற புத்தகம்தான் யாத்திராகம புஸ்தகம். இந்த யாத்திராகம புத்தகத்திலே வனாந்திரத்தில் எப்படியெல்லாம் யாத்திரை செய்தார்கள், என்னவெல்லாம் அற்புதங்கள் நடந்தது, ஆண்டவர் எப்படி பிரமாணத்தை கொடுத்தார், 10 கட்டளைகள் கொடுத்தாரே, இந்த புத்தகத்தில் தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட வேண்டும் என்று மோசைக்கு சொன்னாரே, அது அளவுகளெல்லாம் எப்படி, அதை எப்படியெல்லாம் கட்டுகிறார்கள் என்று யாத்திராகம புஸ்தகம் சொல்லுகிறது. இதை மனதில் வைத்து நீங்கள் படிப்பீர்கள் என்றால் அழகாய் நீங்கள் யாத்திராகம புத்தகத்தை படிக்கலாம். வனாந்திரத்தில் 40 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையை சொல்கிற புத்தகம் தான் யாத்திராகம். இந்த இஸ்ரவேல் தேசம் ஒரு ஆவிக்குரிய தேசம். ஆகவே அந்த ஆவிக்குரிய தேசத்துக்கு ஆண்டவர் சட்டங்களையும் கொடுத்தார், ஆராதனை முறைகளையும் கொடுத்தார். என்னென்ன சட்டங்கள் எல்லாம் கொடுத்தார் என்று சொல்லுகிற புத்தகம் தான் லேவியராகம புத்தகம். அந்த புத்தகத்திலே 5 விதமான பலிகளை குறித்து சொல்லியிருக்கிறது, ஆராதனை செய்ய வேண்டிய முறைகளை குறித்து சொல்லியிருக்கிறது, தேசத்தின் சட்டங்களை குறித்து சொல்லியிருக்கிறது. சட்டங்கள் கடுமையாக இருக்கும். அதை இஸ்ரவேல் தேசத்துக்கே சட்டமாய் கொடுத்தார். எப்படி பாருங்கள், ஒரு தேவனுடைய கட்டளைகளை தேசத்தின் சட்டமாய் ஒரு தேசம் வைத்திருந்தால் அந்த தேசம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதமான தேசம் இல்லையா? அதை சொல்லுகிற புஸ்தகம் தான் லேவியராகமம். எண்ணாகம புத்தகத்தில் இஸ்ரவேலரை ஆண்டவர் என்ன சொல்கிறார், கோத்திரம் கோத்திரமாய் என்ன சொல்கிறார். அதே நேரம் வனாந்திரத்தில் ஆண்டவர் அற்புதமாய் நடத்திய நிகழ்வுகள், கண்மலையில் வந்த தண்ணீர், காடைகள் வந்த விதம், இதையெல்லாம் அழகாய் விவரிக்கின்றார். அதோடு கூட மக்கள் முறுமுறுத்தார்களே, அழிக்கப்பட்டார்களே, அவர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் எண்ணி எண்ணி எழுதப்பட்ட புத்தகம்தான் எண்ணாகமத்தின் புத்தகம். சரி, இதை அடுத்து உபாகமத்தின் புத்தகம். இது மோசையின் கடைசி நாட்களிலே, மோசே முதல் தலைமுறையினர் எல்லாரும் இறந்து விட்டார்களே, இப்பொழுது யோர்தானை கடந்து வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்குள் போக வேண்டும். அந்த 1 மாத காலகட்டத்திலே மோசே செகண்ட் ஜெனரேஷன், 2ஆம் தலைமுறை வாலிபர்கள் இருக்கிறார்களே, அவர்களை எல்லாம் அழைக்கிறார். இவர்களெல்லாம் வனாந்திரத்தில் பிறந்தவர்கள். இவர்களுக்கு எகிப்தில் நடந்தது என்ன என்று தெரியாது. ஆகவே அவர்களை கூப்பிட்டு எகிப்தில் என்னவெல்லாம் தேவன் அற்புதம் செய்தார், எப்படியெல்லாம் செய்தார், வனாந்திரத்தில் எப்படியெல்லாம் நடத்தினார், நீங்கள் குழந்தைகளாய் இருந்த நாட்களில் எப்படியெல்லாம் ஆண்டவர் உங்களை அற்புதமாய் நடத்தினார் என்று எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு, வரும் நாட்களில் நீங்கள் எப்படிப்பட்ட முரட்டாட்டம் உள்ள சந்ததியாக இருப்பீர்கள், அப்படிப்பட்ட ஆபத்துக்கெல்லாம் தப்புவிக்கப்பட வேண்டும் என்று மோசே செய்கிற பிரசங்கத்தை, அதை 2ஆம் பிரசங்கம் என்று சொல்லுவார்கள், சொல்லுகிற புத்தகம்தான் உபாகம புத்தகம். இந்த உபாகம புத்தகம் முடியும் பொழுது மோசே மரித்து விடுகின்றார். ஆகவே மோசையின் மரணம் அடக்கத்தோடு முடிகிற அந்த உபாகம புத்தகத்தை அடுத்து யோசுவா தலைவராகிறார். யோசுவா தலைவராகி இப்பொழுது சரித்திர புத்தகம் துவங்குகிறது. யோசுவா தலைவராகிறார். அவர் எப்படி யுத்தம் செய்தார், எப்படி ஜனங்களை நடத்தி கொண்டு போனார், எரிகோ எப்படி விழுந்தது, யோர்தான் எப்படி பிரிந்தது, சூரியன் சந்திரன் எப்படி நின்றது, இந்த அற்புதங்களை எல்லாம் சொல்லுகிற புத்தகம் யோசுவாவின் புத்தகம். அதோடு கூட இவர்கள் போய் யுத்தம் செய்து 31 ராஜாக்களை எப்படி ஜெயித்தார்கள், தேசத்தை எப்படி பங்கிட்டார்கள், இந்த சரித்திரத்தை சொல்லுகிற புஸ்தகம் தான் யோசுவாவின் புஸ்தகம். இதை அடுத்து நியாயாதிபதிகளின் புத்தகம் இருக்கிறது. யோசுவா ஒரு பெரிய தலைவனாய் மரித்து விட்டார். அதை அடுத்து ஆளுவதற்கு தலைவர்கள் இல்லை. இங்கொன்றும் அங்கொன்றுமாய் சில தலைவர்கள் எழும்பினார்கள். நியாயாதிபதிகளை ஆண்டவரே எழுப்பினார். 12 நியாயாதிபதிகள் எழும்பி மக்களை ஆண்டார்கள். இதை சொல்லுகிற புஸ்தகம்தான் நியாயாதிபதிகளின் புத்தகம். அவனவன் தன் தன் மனம் போன போக்கிலே வாழ்ந்த காலம் அது. நியாயாதிபதி எழும்புவார், 40 ஆண்டுகளோ சில ஆண்டுகளோ ஆட்சி செய்து மக்களை நல்வழிப்படுத்துவார். மறுபடியும் மக்கள் விழுந்து விடுவார்கள். இப்படி ஒரு அன்ஸ்டேபிள் கவர்மெண்டாக இருந்த காலத்தை சொல்லுகிற புஸ்தகம்தான் நியாயாதிபதிகளின் புத்தகம். அப்பொழுது நடந்த சில சரித்திர நிகழ்வுகள், சில கதைகள். நியாயாதிபதிகளின் புத்தகத்தை அடுத்து ரூத்தின் புத்தகம் வருகிறது. நியாயாதிபதிகளின் காலத்தில் ஒரு குடும்பத்தில் நடந்த நிகழ்வை குறித்து சொல்லுகிற புத்தகம் தான் ரூத்தின் புத்தகம். நகோமி என்ற ஒரு பெண்ணை குறித்தும் ரூத் என்ற பெண்ணை குறித்தும் அழகாக சொல்லுகிற ஒரு புத்தகம். அந்த நகோமியின் குடும்பம் எப்படி அவர்கள் துன்பத்தின் வழியாய் போனார்கள், ஒரு மோவாபிய பெண்ணான ரூத் அந்த குடும்பத்தில் இணைந்து எப்படி ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறினாள், அவள் விசுவாசத்தில் உறுதியாய் இருந்ததினால் எப்படி கடவுளுடைய பிள்ளைகளோடு அவளும் ஆசீர்வதிக்கப்பட்டாள் என்ற சரித்திரத்தை சொல்லுகிற புஸ்தகம்தான் ரூத்தின் புஸ்தகம். இந்த ரூத்தின் புத்தகத்தை அடுத்து வருகிற புத்தகம் தான் 1 சாமுவேலின் புத்தகம். இந்த 1 சாமுவேலின் புத்தகம் நியாயாதிபதி காலத்தோடு தொடர்ந்து வருகிறது. ஏலி என்ற ஒரு நியாயாதிபதி ஆட்சி செய்த காலம் அது. ஜனங்களெல்லாம் தேவனை விட்டு தூரமாய் போனார்கள். ஏலியின் பிள்ளைகள் பாவம் செய்தார்கள். அந்த நாட்களில் ஒரு அன்னாள் என்ற பெண்ணின் ஜெபத்தை கேட்டு சாமுவேலை பிறக்கச் செய்கிறார். இந்த சரித்திரத்தோடு இந்த புத்தகம் துவங்குகிறது. 5 முக்கியமான நபர்கள் இந்த புஸ்தகத்தில் இருக்கிறார்கள். ஏலி, அன்னாள் என்ற ஒரு பக்தியுள்ள ஒரு தாய், சாமுவேல், சவுல் என்ற இஸ்ரவேலின் முதல் ராஜா, தாவீது. இவர்களை குறித்து இந்த புஸ்தகம் சொல்கிறது. இதற்கு முன்பதாக மோசே தலைவராயிருந்தார், யோசுவா தலைவராயிருந்தார், நியாயாதிபதிகள் ஆட்சி செய்தார்கள். இப்பொழுது ஆளுவதற்கு யாரும் இல்லை. ஜனங்கள் பார்த்தார்கள், பக்கத்து தேசத்தில் எல்லாம் ராஜாக்கள் ஆளுகிறார்கள் அல்லவா, எங்களுக்கும் ராஜாக்கள் வேண்டும் என்று கேட்டு மக்கள் கேட்டதினால் ஆண்டவர் கொடுத்த ராஜா தான் சவுல், முதல் ராஜா. சவுல் 40 வருஷம் ஆட்சி செய்கிறார். சவுலை அடுத்து தாவீது வருகிறார். அவரும் 40 வருஷம் ஆட்சி செய்கிறார். இதையெல்லாம் சொல்லுகிற புத்தகம் 1 சாமுவேல். இதை அடுத்து சவுல் மரித்து போகிறார். சவுலின் மரணத்தோடு துவங்குகிற புத்தகம் 2 சாமுவேல். இந்த 2 சாமுவேல் சவுலின் மரணத்தோடு துவங்குகிறது, தாவீதின் ஆட்சியோடு துவங்குகிறது. தாவீதுக்கு வந்த உபத்திரவங்கள், பிரச்சனைகள், அவருடைய ஆட்சி, இதையெல்லாம் சொல்லுகிற புஸ்தகம்தான் 2 சாமுவேல். இதை அடுத்து 1 ராஜாக்களின் புஸ்தகம். இந்த 1 ராஜாக்களின் புஸ்தகம் தாவீதுடைய கடைசி காலம், அவர் மரணப்படுக்கையில் இருக்கிற அந்த காலத்தை சொல்லுகின்றது. தாவீது மரிக்கும் பொழுது அவருடைய குமாரனாகிய சாலமோனை ராஜாவாய் மாற்றுகின்றார். சாலமோன் ராஜாவாய் வந்தவுடன் ஞானத்தை தேவன் கொடுக்கிறார். அவருடைய ஞானத்தை கேட்க எல்லா மக்களும் வருகிறார்கள். ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஆட்சியை சாலமோன் செய்கிறார், 1 லிருந்து 11 அதிகாரங்கள் வரைக்கும். ஆனால் இந்த சாலமோன் ஆதியிலே தேவன் மேல் அன்பா இருந்தவன். பின்பாக தேவனுடைய கற்பனைகளை எல்லாம் மீறி அந்நிய தெய்வர்களை வணங்கி தன்னுடைய மனைவிகள், அநேக மனைவிகளை திருமணம் செய்தானே, 1000 பேரை விவாகம் செய்தான். அவர்களெல்லாம் பிரியப்படுத்த அவர்களுக்கு ஆலயத்தை கட்டி பின்வாங்கி போனான். இந்த சாலமோனுக்கு பிறகு 11ஆம் அதிகாரத்துக்கு பிறகு சாலமோனுடைய மகனாகிய ரெகோபயாம் ஆட்சிக்கு வருகிறான். அவன் ஆட்சிக்கு வந்தவுடன் இளைஞன், தேசத்தை ஆட்சி செய்ய தெரியவில்லை. பிரச்சனை வருகிறது, தேசம் 2ஆய் உடைகிறது. இந்த தேசம் 2ஆய் உடைந்தவுடன் வடக்கு தேசம், தெற்கு தேசம் என்று 2ஆய் பிரிகிறது. இந்த வடக்கு தேசத்தை இஸ்ரவேல் என்றும் தெற்கு தேசத்தை யூதா என்றும் சொல்லுவார்கள். அங்கே 10 கோத்திரம், இங்கே 2 கோத்திரமாய் தேசம் பிரிந்து விட்டது. இந்த வடக்கு தேசத்தில், இஸ்ரவேல் தேசத்திலே 19 ராஜாக்கள் ஆட்சி செய்தார்கள், ஒருத்தரை அடுத்து ஒருத்தர். தெற்கு தேசத்தில் அதே போல 20 ராஜாக்கள் ஆட்சி செய்தார்கள். இந்த தெற்கு தேசத்தில் ஆட்சி செய்தவர்கள் எல்லாருமே தாவீதின் பிள்ளைகள், தாவீதின் வம்சவழி வந்தவர்கள். ஆனால் வடக்கு தேசத்தில் தாவீதின் வம்சவழி வந்தவர்கள் அல்ல, ஒருவனை ஒருவன் கொலை செய்து ஆட்சி செய்கிறான். இந்த சரித்திரத்தை சொல்லுகிற புத்தகம்தான் 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள். In the Rajakal, Archisay, the Kalatile, Silla Dirka Tersigalum, Valdargal, Elia, Elisa, on the Dirka Tersigal, Inno Vera Silla Dirka Tersigal, Valdargal, in the Rajakalipati, Nalla Rajakal Yar, Ketta Rajakal Yar, Yepudi Archisay Dargal, Yepudi wheelchair and Dargal, Yenru Solugura Puttakamdan, Undu Rajakal, Red Rajakal. Archie, தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது மக்கள் எல்லாம் தேவனை விட்டு தூரமாய் போகின்றார்கள் இறுதியிலே ஆண்டவர் சொல்லிவிட்டார் நீங்கள் என்னை விட்டு தூரமாய் விலகி விட்டீர்கள் உங்களை நான் அழிக்க போகிறேன் என்று சொல்லி 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் இந்த வடக்கு தேசம் என்று சொன்னேனே அந்த இஸ்ரவேல் தேசத்தை அசீரிய ராஜாக்கள் கையிலே ஆண்டவர் ஒப்பு கொடுத்து விட்டார் போனவர்கள் திரும்ப வரவே இல்லை சிறையாக போய் விட்டார்கள் இந்த தெற்கு தேசம் இருக்கிறதே யூதா அங்கே சில நல்ல ராஜாக்கள் இருந்ததனாலே அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தெற்கு தேசமும் பாவம் செய்ய ஆரம்பித்து விட்டது சில நல்ல ராஜாக்கள் எசேக்கியா யோசபாத் போன்ற சில நல்ல ராஜாக்கள் இருந்ததால் ஆண்டவர் இரக்கம் பாராட்டினார் இந்த யூதாவும் பாவம் செய்ய ஆரம்பித்து விட்டதனாலே ஆண்டவர் சொல்லிவிட்டார் இனிமேல் நான் உங்களை புறஜாதிகளிடத்தில் ஒப்பு கொடுத்து விடுவேன் என்று பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் படையெடுக்க வர வைத்து யூதாவை வழித்து போட்டார் யூதாவில் தேவாலயம் இடிக்கப்பட்டது மக்களெல்லாம் சிறையாக கொண்டு போகப்பட்டார்கள் இந்த யூதாவின் ராஜ்யம் முடிந்து மக்கள் சிறையாக போன அந்த சம்பவம் சரித்திரத்திலே மிக முக்கியமான ஒரு சம்பவம் இப்படி சிறையாக போகும் பொழுது 3 முறை ராஜா சிறைப்படுத்தி கொண்டு போனார் நேபுகாத்நேச்சார் முதல் முறை வந்து படையெடுத்து சிறையாய் கொண்டு போகிறார் அப்படி போன கூட்டத்தில் தானியேலும் ஒருவர் இரண்டாவது முறை வருகிறார் சிறைப்பிடித்து கொண்டு போகிறார் அந்த இரண்டாவது முறை போன வாலிபர்களில் தீர்க்கதரிசி எசேக்கியேலும் ஒருவர் மூன்றாம் முறை வருகிறார் தேசத்தை சுட்டரித்து ஆலயத்தை சுட்டரித்து தீக்கிரையாக்கி கொஞ்சம் ஜனங்களை விட்டுவிட்டு போகிறார் அந்த நாட்களில் வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி தான் எரேமியா தீர்க்கதரிசி புரிகிறதா உங்களுக்கு ராஜாக்கள் ஆட்சி செய்த காலத்திலேயே தீர்க்கதரிசிகளும் வாழ்ந்தார்கள் தானியேல் முதல் முறை போனார் பாபிலோனுக்கு எசேக்கியேல் இரண்டாவது முறை சிறையிருப்பிலே போனார் இந்த எரேமியா அங்கேயே இருக்கிறார் அழுது புலம்பி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு தேசத்துக்காய் புலம்பி எழுதுகிறார் அப்படி எழுதப்பட்ட புத்தகம் தான் புலம்பலின் புத்தகம் சரி இந்த ராஜாக்கள் புத்தகம் இந்த சரித்திரத்தோடு முடிகிறது இதை அடுத்து நாளாகம புத்தகம் வருகிறது இந்த நாளாகம புத்தகம் 1 நாளாகமும் 2 நாளாகமும் ரெண்டுமே இந்த சாமுவேல் புத்தகத்திலும் ராஜாக்கள் புத்தகத்திலும் என்ன சொல்லப்பட்டதோ அதே செய்தியைத்தான் சொல்லுகிறது ஆனால் அங்கு சொல்லப்பட்ட தீமையான காரியங்கள் ராஜாக்களுடைய கெட்ட செயல்கள் நாளாகமத்திலே சொல்லப்படவில்லை இஸ்ரவேலர் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த பிறகு எழுதப்பட்ட புத்தகம் நாளாகம புத்தகம் ஆகவே அதில் நல்ல காரியங்கள் மாத்திரமே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாளாகம புத்தகம் முடிந்த பிறகு எஸ்ரா நெகேமியா என்ற புத்தகம் துவங்குகிறது இந்த புத்தகம் என்ன சொல்லுகிறது சிறையிருப்புக்கு போனார்களே பாபிலோனில் அவர்கள் அங்கே எத்தனை வருஷம் இருந்தார்கள் தெரியுமா 70 வருஷம் இருந்தார்கள் 70 வருஷம் முடிவிலே ஆண்டவர் அவர்கள் மேல் இரக்கம் கொண்டு அங்கிருந்து சிறையிருப்பு திரும்ப செய்கிறார் மக்கள் எல்லாரும் திரும்ப யூதேயா தேசத்திற்கு வருகிறார்கள் யாருடைய தலைமையில் செருபாபேல் எஸ்ரா இவர்கள் தலைமையிலே திரும்பி வருகிறார்கள் எஸ்ராவின் முதல் 6 அதிகாரம் செருபாபேல் அவனோடு திரும்பி வந்தவர்கள் செய்த காரியத்தை சொல்லுகிறது மீதி உள்ள அதிகாரங்கள் எல்லாம் எஸ்ரா அவரை குறித்து சொல்லுகிறது சரி நெகேமியாவின் புத்தகம் நெகேமியா என்ற ஒரு மனுஷனை குறித்து சொல்லுகிறது அவரும் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தார் தேசத்தில் வந்து பார்த்தால் அலங்கமெல்லாம் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது ஒன்றுமில்லாமற் கிடக்கிறது ஆகவே அலங்கத்தை கட்ட ஆரம்பிக்கின்றார் அழுது புலம்பி ஜெபித்து அலங்கத்தை கட்டுகிறார் அதில் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் சந்தித்தார் என்பதை சொல்லுகிற புத்தகம் தான் நெகேமியா புத்தகம் அலங்கத்தை கட்டுகிற வேலை மட்டுமல்ல ஜனங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வு ஒன்றுமில்லாமற் போனதினால் அங்கிருந்த மக்களுடைய ஆவிக்குரிய வாழ்வையும் கட்டுகிறார் இதை சொல்லுகிற புத்தகம் தான் நெகேமியாவின் புத்தகம் இதை அடுத்து எஸ்தர் புத்தகம் இருக்கிறது இந்த சிறையிருப்புக்கு போனார்கள் என்று சொன்னேனே அப்படி போன கூட்டத்தில் ஒரு சிறு மகளும் இருந்தாள் அந்த பெண்ணின் சரித்திரம் அடிமையாய் போன பெண் எப்படி அரசாளும் மேன்மையை அடைந்தாள் அவளால் யூத குலம் எப்படி காக்கப்பட்டது அந்த பாபிலோன் தேசத்திலே யூத குலம் அழியும்படி என்னென்ன திட்டங்கள் தீட்டப்பட்டது இந்த எஸ்தரும் அவளுடைய தாதிகளும் உபவாசித்து எப்படி அந்த திட்டங்களை முறியடித்து ஜனங்களை காப்பாற்றினார்கள் என்பதை சொல்லுகிற புஸ்தகம்தான் எஸ்தர் புத்தகம். இது பாபிலோனில் நடந்த நிகழ்வுகளை சொல்லுகிற புஸ்தகம். இதை அடுத்து வருகிற புத்தகம் யோபு. யோபுவின் புத்தகம் இந்த இடத்தில் வரவேண்டிய புத்தகம் அல்ல. முதல் சரித்திர நிகழ்வுகள் யோபு புத்தகத்தில் சொல்லப்பட்ட நிகழ்வுகள் தான். ஆகவே இந்த புத்தகத்தில் யோபுவின் வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகள், சாத்தானால் உண்டான தீமையான காரியங்கள், யோபுவுடைய நிலைமை, தாழ்ச்சி அடைந்த நிலைமை, அவருடைய நண்பர்களோடு அவருக்கு இருந்த 5 சுற்று பேச்சுக்கள், இவைகளை சொல்லுகிற புத்தகம்தான் யோபுவின் புத்தகம். இதை அடுத்து சங்கீத புத்தகம் வருகிறது. சங்கீத புத்தகத்தை பல ஆக்கியோன்கள் எழுதினார்கள். மோசே எழுதின சங்கீதம், தாவீது எழுதின சங்கீதம், சாலமோன் எழுதின சங்கீதம், ஏமான், ஏத்தான், ஆசாப் எழுதின சங்கீதம் என்று பலரும் எழுதிய சங்கீதங்களை தொகுத்து வைக்கப்பட்ட புத்தகம்தான் சங்கீத புத்தகம். இதில் தாவீது எழுதின சங்கீதங்கள் 75 சங்கீதங்கள். மற்றவர்கள் எல்லாரும் அதை விட குறைவாக எழுதியிருக்கிறார்கள். இந்த சங்கீதம் ஒவ்வொரு விசுவாசிக்கும் விசுவாசத்தை பலப்படுத்தக்கூடிய புத்தகம். இது கவிதை புத்தகங்கள் வரிசையிலே வருகிறது. இதை அடுத்து நீதிமொழிகள். தாவீதின் குமாரனாகிய சாலமோன் எழுதின நீதிமொழிகள் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. அவர் ஞானி அல்லவா? ஞானமாய் வாலிபர்களுக்கு, முதியோர்களுக்கு, பெண்களுக்கு, தொழில் செய்பவர்களுக்கு, மேன்மக்களுக்கு, ராஜாக்களுக்கு என்று பல தரப்பட்ட மக்களுக்கு நல்ல செய்திகளை சொல்லியிருக்கிறார். இதை அடுத்து வருகிற புத்தகம் பிரசங்கி. தன்னுடைய அந்திய நாட்களிலே சாலமோன் எழுதின புத்தகம். எல்லாம் மாயை என்று வாழ்க்கையில் விரக்தி அடைந்த ஒரு நிலைமையிலே அவர் எழுதின புத்தகம்தான். ஆனால் அந்த புத்தகம் அநேகருக்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. இதை அடுத்து வருகிற புத்தகம் உன்னத பாட்டின் புத்தகம். உன்னதமான அன்பை சொல்லுகிற ஒரு புத்தகம். கிறிஸ்துவாகிய மணவாளனுக்கும் சபையாகிய மணவாட்டிக்கும் இருக்கிற அன்பின் நெருக்கத்தை ஓமையா இந்த புத்தகத்திலே நீங்கள் பார்க்கலாம். இதை வாசித்து ஆண்டவரோடு இருக்கிற அன்பிலே நீங்கள் வளர முடியும். யோபுவிலிருந்து உன்னத பாட்டு வரைக்கும் கவிதை புத்தகங்கள். இதை அடுத்து இருக்கிற 17 புத்தகங்களையும் தீர்க்க தரிசன புத்தகங்கள் என்று சொல்லுவோம். இந்த தீர்க்க தரிசன புத்தகங்கள் அந்நாட்களில், நான் சொன்னேனே ராஜாக்கள் நாட்களிலே தீர்க்க தரிசிகள் வாழ்ந்தார்கள் என்று, இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசிகளும் இந்த 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் காலத்தில் வாழ்ந்தவர்கள். அங்கே அதிகம் சொல்லப்படவில்லை. ஆனால் இவர்கள் புத்தகம் எழுதியிருக்கிறார்களே, அந்த புத்தகத்தில் இவர்கள் எந்த ராஜாக்கள் காலத்தில் வாழ்ந்து தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சரி, இந்த தீர்க்க தரிசன புத்தகம் 17 புத்தகங்களை பெரிய தீர்க்க தரிசிகள் என்றும் சிறிய தீர்க்க தரிசிகள் என்றும் 2 விதமாய் பிரிக்கலாம். பெரிய தீர்க்க தரிசிகள் ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல். இந்த 4 பேரும் பெரிய தீர்க்க தரிசிகள். எரேமியா பெரிய தீர்க்க தரிசியானபடியால் அவர் எழுதின புலம்பலும் இதோடு சேர்க்கப்படுகிறது. இதை அடுத்து ஓசியாவிலிருந்து மல்கியா வரைக்கும் 12 சிறிய தீர்க்க தரிசிகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த 16 தீர்க்க தரிசிகளில் சிலர் ஒரே காலத்தில் வாழ்ந்தார்கள். அவர்களை சமகால தீர்க்க தரிசிகள் என்று நாம் சொல்லுவோம். இதை குறித்து நீங்கள் இன்னும் வருகிற நாட்களில் உள்ள வேத பாடத்தில் தெளிவாய் தெரிந்து கொள்வீர்கள். சரி, இந்த ஏசாயா பல தீர்க்க தரிசனங்களை சொல்லியிருக்கிறார். ஏசாயாவில் உள்ள 66 அதிகாரங்கள் வேதத்தில் உள்ள 66 புத்தகங்களுக்கு சமம். முதல் அதிகாரத்திலிருந்து 39ஆம் அதிகாரம் வரைக்கும் தண்டனையை சொல்லுகிறது. மக்கள் எல்லாரும் பாவம் செய்தார்களே, யூதா இஸ்ரவேலர், அவர்களுக்கு என்ன தண்டனை வரும் என்று ஏசாயா எழுதியிருக்கிறார். 40ஆம் அதிகாரத்திலிருந்து 66ஆம் அதிகாரம் வரைக்கும் இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் கொடுக்கிற மீட்பின் ஆசீர்வாதங்களை ஏசாயா எழுதியிருக்கிறார். அநேகருக்கு ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் மிகவும் பிடிக்கும். 39 அதிகாரங்கள் பிடிக்காது. 40ஆம் அதிகாரத்திலிருந்து 66 வரை உள்ள அதிகாரங்கள் தான் பிடிக்கும். ஏன் தெரியுமா? அதில் அநேக ஆசீர்வாதமான வார்த்தைகள். இஸ்ரவேலர் சிறைப்பட்டு போய் வாழ்க்கை உடைந்து நொறுக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் இருக்கிற மக்களுக்கு நீங்கள் திரும்பி வருவீர்கள், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிற நல்வார்த்தைகள் அடங்கிய புத்தகம் தான் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம். விசேஷமாக இந்த தீர்க்கன் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பல தீர்க்க தரிசனங்கள், அவருடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவருடைய பாடு, அவருடைய மரணம், அவருடைய ஊழியம், அவருடைய அபிஷேகம், அவருடைய விடுதலையின் ஊழியம், அற்புதங்களின் ஊழியம், அவர் உயிரோடு எழுதல், பரத்திற்கு ஏறி செலுதல், திரும்ப வருதல், அவருடைய 1000 வருஷ அரசாட்சி, எல்லாவற்றையும் மிக நேர்த்தியாக பார்த்து எழுதி வைத்தது போல தீர்க்கதரிசி ஏசாயா எழுதியிருக்கிறார். ஆகவேதான் அவரை விசேஷமாய் எல்லாரும் கனம் பண்ணுவது வழக்கம். சரி, இந்த ஏசாயாவுக்கு அடுத்து எரேமியா தீர்க்கதரிசியை குறித்து பார்க்கிறோம். நான் சொன்னேன், யூதாவின் கடைசி நாட்கள், 2 ராஜாக்களின் கடைசி 5 அதிகாரங்கள் இருக்கிறதே, அந்த 5 அதிகாரங்களின் நாட்களில் தான் எரேமியா வாழ்ந்தார். ராஜாக்கள் புஸ்தகத்தில் அதிகமாய் சொல்லப்படவே இல்லை. ஆனால் எரேமியா புத்தகத்தில் அந்த சரித்திரத்தை படிப்போம். யோசியா, யோவகாஸ், யோயாக்கிம், சிதேக்கியா என்ற 5 ராஜாக்களின் காலத்தில் எரேமியா ஊழியம் செய்கிறார். ஒரே ஒரு செய்தியைத்தான் சொன்னார், பாபிலோன் ராஜா வருவான், மனம் திரும்பி விடுங்கள், இல்லையென்றால் உங்களை சிறைப்படுத்தி கொண்டு போய் விடுவான், நீங்கள் 70 வருஷம் கழித்து தான் திரும்ப வருவீர்கள் என்று சொன்னான். இவன் சொன்ன தீர்க்க தரிசனத்திற்காகவே இவன் உபத்திரவப்படுத்தப்பட்டான், குழியில் போடப்பட்டான், பயமுறுத்தப்பட்டான். ஆனால் இவன் சொன்னபடியே பாபிலோன் ராஜா வந்தான். ஆனால் இவன் வார்த்தையை கேட்ட மக்களும் மனம் திரும்பவில்லை, ராஜாவும் மனம் திரும்பவில்லை. எரேமியா எழுதின இந்த புத்தகமானது யோயாக்கிம் என்ற ராஜாவினிடத்தில் வாசிக்கப்படும் பொழுது அவன் அதை சூரிக்கத்தியால் அறுத்து கணப்பிலை போட்டு விடுவான். எரேமியா மிகவும் மனம் உடைந்து திரும்ப தனக்கு ஞாபகத்திற்கு வந்தவைகளையெல்லாம் திரும்ப எழுதுவார். அப்படி 2ஆம் முறை எழுதப்பட்ட புத்தகம்தான் எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம். ஆகவே இதில் உள்ள செய்திகள் கோர்வையாக இல்லாமல் இங்கும் அங்குமா இருக்கும். இந்த எரேமியா யூதாவுக்கு செய்தியை சொன்னார், அதே போல சில புறஜாதி தேசங்களுக்கும் செய்தியை சொன்னார். எப்படி ஆண்டவர் அவரை அழைத்தார், எப்படி ஊழியத்தை கொடுத்தார், எப்படி நடத்தினார் என்றெல்லாம் வாசிக்கிற புத்தகம்தான் எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம். எரேமியா புத்தகத்திற்கு அடுத்து புலம்பலின் புத்தகம் வருகிறது. இந்த புத்தகம் எதை சொல்லுகிறது? ஜனங்களெல்லாம் சிறையிருப்புக்கு போய்விட்டார்கள், தேசம் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது. தீர்க்கதரிசி எரேமியா இதை பார்க்கிறான், அவனால் தாங்க முடியவில்லை. தேசமெல்லாம் ஜனம் இல்லாமல் இருக்கிறது, ஆலயம் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது, வீதியில் வாலிபர்களின் சத்தம், குழந்தைகளின் சத்தம் இல்லை. இதையெல்லாம் பார்த்து உள்ளம் உடைந்தவனாய் புலம்பி அழுது எழுதிய புஸ்தகமே புலம்பலின் புஸ்தகம். இதை அடுத்து எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம். நான் சொன்னேனே, பாபிலோன் ராஜா 2வது முறை சிறைப்பிடித்து கொண்டு போகும் பொழுது போன வாலிபர்களுக்குள் எசேக்கியேலும் ஒருவன் என்று, அந்த எசேக்கியேல் பாபிலோனில் இருந்த பொழுது அங்கே தரிசனங்களை காண்கிறான், சொப்பனங்களை காண்கிறான். எரேமியா திருமணம் செய்யாத ஒரு வாலிபன், ஆனால் எசேக்கியேல் திருமணம் செய்த ஒரு வாலிபன். அவனுடைய மனைவி இளவயதிலே இறந்து விடுவாள். ஆண்டவர் அவரை வித்தியாசமாய் நடத்தி ஆவியிலே எருசலேமுக்கு கொண்டு போவார், திரும்ப கொண்டு வருவார், தரிசனங்களை காண்பிப்பார், எழுத வைப்பார், எருசலேமின் எதிர்கால மகிமை என்ன என்றெல்லாம் எழுத வைப்பார். இதையெல்லாம் சொல்லுகிற புத்தகம்தான் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம். பாபிலோனுக்கு 1 முறையாய் சிறையிருப்புக்கு போன போது போன வாலிபர்களோடு தானியேல் போனார் என்று சொன்னேனே, அந்த தானியேல் தன்னுடைய அந்திய காலம் 90ஆம் வயது வரைக்கும் அந்த பாபிலோன் தேசத்தில் இருந்தார். பாபிலோனிய சாம்ராஜ்யம், மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், இவைகளெல்லாம் சாம்ராஜ்யம் மாறும் பொழுது கூட தானியேல் அங்கேதான் இருந்தார். முதிர் வயது வரைக்கும் அவர் தேவன் மேல் வைராக்கியம் உடையவராய் வருங்காலங்களில் நடக்கப் போகிற தரிசனங்களை எல்லாம் கண்டு எழுதி வைத்த புத்தகம்தான் தானியேலின் புத்தகம். இந்த தானியேலுக்கு பிறகு சிறிய தீர்க்கதரிசிகள் வருகிறார்கள், ஓசியாவிலிருந்து மல்கியா வரைக்கும். இதில் சிலர் யூதாவுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், சிலர் இஸ்ரவேலுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், சிலர் யூதா இஸ்ரவேல் 2 பேருக்கும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், சிலர் புறவினத்தாருக்கு தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இந்த 12 சிறிய தீர்க்க தரிசிகளில் சிலர் ஏசாயா காலத்தில் வாழ்ந்தவர்கள், அப்படி சமகால தீர்க்க தரிசிகளாக இருந்தார்கள். ஒவ்வொருவரும் ஒரு குறிப்பிட்ட செய்தியை சொல்லி ஜனங்களுக்கு கர்த்தரின் வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டார்கள். இதுதான் சிறிய தீர்க்க தரிசன புத்தகம். எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆதியாகமத்தில் இருந்து மல்கியா வரைக்கும் வேதம் சொல்லுகிற செய்திகள் இவைகள்தான். இந்த சிறைப்பட்டு போனார்கள், போய்விட்டு திரும்ப சிறை மீண்டு வருகிறார்கள். அதை அடுத்து அங்கே ஆசாரியன், தீர்க்கதரிசிகள் யாரும் இல்லாமல் 400 ஆண்டுகள் அமைதல் காலமாய் இருந்தது. என்ன நடந்தது யூதாவின் சரித்திரத்தில் என்று அதிகமாய் வேதத்திலும் சொல்லப்படவில்லை, சரித்திரத்திலும் அதிகம் சொல்லப்படவில்லை. இந்த அமைதி காலம்தான் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடைப்பட்ட காலம். இந்த 400 வருட அமைதி காலத்திற்கு பிறகு வனாந்திரத்திலே ஒரு சத்தம் வருகிறது, அதுதான் யோவானின் சத்தம். அதிலிருந்து புதிய ஏற்பாடு துவங்குகிறது. பழைய ஏற்பாட்டின் 39 புத்தகங்களைப் போலவே புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்கள் இருக்கிறது. அதை 4 பகுதிகளாக பிரிக்கலாம். முதல் பகுதி சுவிசேஷ புத்தகங்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4ம் சுவிசேஷ புத்தகம். இதை அடுத்து அப்போஸ்தல நடபடிகள் வருகிறதே, அது சபை சரித்திரத்தை சொல்லுகிற ஒரு புத்தகம். இதை அடுத்து 21 நிருபங்கள் வருகிறது. இந்த 21 நிருபங்களில் சிலவற்றை பவுல் எழுதினார், சிலவற்றை பேதுரு எழுதினார், யோவான் எழுதினார். பவுல் சபைகளுக்கு எழுதின நிருபங்களும் உண்டு, பவுல் தனிப்பட்ட நபருக்கு எழுதின நிருபங்களும் உண்டு. ரோமருக்கு எழுதின நிருபம், கொரிந்தியருக்கு எழுதின நிருபம், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், தெசலோனிக்கேயர், இவைகள் எல்லாம் சபைகளுக்கு எழுதப்பட்ட நிருபம். தீமோத்தேயு, தீத்து, பிலமோன் இதெல்லாம் தனிப்பட்ட நபர்களுக்கு எழுதப்பட்ட நிருபம். எபிரேயர், யாக்கோபு இவைகளெல்லாம் பொதுவான நிருபம். இந்த 21 நிருபங்களில் பவுல் எழுதின நிருபங்களும் உண்டு, பேதுரு, யோவான், யாக்கோபு எழுதின நிருபங்களும் உண்டு. அதே போல யாக்கோபு பொதுவான நிருபத்தை எழுதினார். எபிரேய நிருபமும் எழுதப்பட்டது. இந்த எபிரேய நிருபம் யாருக்காக எழுதப்பட்டது என்றால், அந்நாட்களில் எபிரேய மார்க்கத்தில் இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளுக்கு இயேசு எப்படி பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார், பழைய ஏற்பாட்டை எப்படி நிறைவேற்ற வந்தார் என்று எழுதப்பட்ட நிருபம்தான் எபிரேய நிருபம். இந்த 21 நிருபங்களும் ஆழ்ந்த சத்தியங்களை போதிக்கிறது. கடைசியாக ஒரு புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம், அதுதான் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற தீர்க்க தரிசன புத்தகம். அந்த புத்தகமானது இனி என்ன நடக்கும், என்ன நடக்கப் போகிறது, உலகத்தின் முடிவு எப்படி இருக்கும், இயேசுவின் ரகசிய வருகை எப்படி, பகிரங்க வருகை எப்படி, 1000 வருஷ அரசாட்சி எப்படி, தேவ கோபம் எப்படி வெளிப்படும் என்ற செய்திகளை எல்லாம் சொல்லுகிற புத்தகம்தான் வெளிப்படுத்தின விசேஷம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு பிறகு யுகாயுகமாய் கோடான கோடி ஆண்டுகளாய் தேவனோடு கூட நாம் வாழப்போகிறோம். இதை அடுத்து வெளிப்படுத்தின விசேஷத்தை அடுத்து ஒரு எழுத்தும் சேர்க்கப்பட முடியாது, இந்த புத்தகத்திலிருந்து ஒரு எழுத்தும் குறைக்கப்பட முடியாது. இவைகள் எழுதின அத்தனையும் உலகத்தின் துவக்கத்திலிருந்து உலகத்தின் முடிவு வரைக்கு நடந்த, நடக்கின்ற, நடக்க போகிற நிகழ்வுகளை சொல்லுகிற புத்தகம்தான் இந்த வேத புத்தகம். இதற்கு ஜீவ வார்த்தை என்று பெயர், மன்னா என்று பெயர். இதை ஏன் தினமும் படிக்க வேண்டும்? இதை படிக்கும் பொழுது நீங்கள் ஆவியிலே வெல்லப்படுவீர்கள், தெளிவடைவீர்கள், ஞானம் அடைவீர்கள், உணர்த்தப்படுவீர்கள், பரிசுத்தமாவீர்கள், தேவனை நேசிப்பீர்கள், அவருடைய ஊழியத்தை செய்வீர்கள், அவருக்காய் வாழ்வீர்கள், அவருடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுவீர்கள், கடைசியில் பரலோகம் சென்று சேர்வீர்கள். ஆகவேதான் இவ்வளவு மகிமையும் மேன்மையுமான இந்த புத்தகத்தை என் அன்பு சகோதரிகளே, என் அன்பு சகோதரர்களே, நீங்கள் படிக்க வேண்டும். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொன்னது மிகவும் குறைவு. ஒருவேளை நீங்கள் வேதத்தை குறித்து அதிகம் அறிய விரும்பினால் ஹவு டு ஸ்டடி பைபிள் என்று சொல்லி நீங்கள் யூடியூபிலே டைப் பண்ணுவீர்கள் என்றால் அன்பு சகோதரன் அவர்களுடைய பல வேத பாட தொகுப்புகள் ஆண்ட்ரூ டேவ் தமிழ் பைபிள் ஸ்டடி என்ற தலைப்பில் 100கணக்கான வேத பாடங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. யூடியூபிலே நாங்கள் அதை பதிவிட்டிருக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு பாடம், ஒரு 30 மணி நேரம் வீதம் நீங்கள் படிப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே வேதத்தின் ஆழங்களை புரிந்து கொள்வீர்கள். தயவு செய்து பைபிள் கால்ஸ் என்று யூடியூப்ல டைப் செய்து அதற்குள்ள ஆண்ட்ரூ தேவ் தமிழ் பைபிள் ஸ்டடி என்று போட்டீர்கள் என்றால் ஏராளமான எபிசோட்ஸ் வரும். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு எபிசோடாக நீங்கள் படிப்பீர்கள் என்றால் வேதத்தை தெளிவாய் தெரிந்து கொள்வீர்கள், வேதத்தை அறிந்து கொள்வீர்கள். கற்றுக்கொள்கிற நீங்கள் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். இன்றிலிருந்து நீங்கள் வேதத்தை தினமும் படிக்க துவங்குங்கள். ஒரு அதிகாரம் பழைய ஏற்பாட்டில், ஒரு அதிகாரம் புதிய ஏற்பாட்டில், ஒரு அதிகாரம் சங்கீதத்தில், ஒரு அதிகாரம் நீதிமொழிகளில் என்று நீங்கள் பகுத்து படிக்க வேண்டும். எப்படி வேதத்தை படிக்க வேண்டும் என்று இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுக்காய் ஜெபிக்கட்டுமா? அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த மகத்துவமான வேதத்தில் என்ன இருக்கிறது என்று நாங்கள் அறியும்படி எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. எப்போது கற்றாலும் ஒருபோதும் தேராத பெண் பிள்ளைகள் என்று ஸ்திரீகளை குறித்து வேதம் சொல்கிறது. ஆனால் இன்றைக்கு என் வார்த்தையை கேட்ட என் அன்பு சகோதரிகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே வேதத்தை படிக்கிறவர்களாய், அதன் மகத்துவங்களை அறிகிறவர்களாய், ஆழங்களை புரிந்து கொள்ளுகிறவர்களாய் மாறவும், வசனத்தினால் தெளிவடைந்து உமக்காக வாழ்ந்து உம்முடைய ஊழியத்தை செய்து உம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேரவும், தங்கள் குடும்பத்தையும் ஆண்டவரே இந்த சமுதாயத்தையும் உமக்காக ஆதாயப்படுத்தவும் என் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும்படி ஆட்சேபிக்கிறேன். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, சுருக்கமான இந்த நேரத்தில் வேதத்தில் என்ன இருக்கிறது என்று உங்களுக்கு நான் தெரிவித்திருக்கிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கும் என்றால் நீங்கள் அன்பு சகோதரன் அவர்களுடைய பைபிள் ஸ்டடியை தொடர்ந்து கேட்கும் பொழுது உங்கள் சந்தேகங்கள் விலகும். நீங்கள் வேதத்தை தெளிவாய் படிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். God bless you.